வெயிட் லாஸ் பண்ணணுமா அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மசாலா பொருட்களெல்லாம் எப்படி எப்படி உபயோகப்படுத்தணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதுபடி டெய்லி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோடய வெயிட்டு படிப்படியாக குறைஞ்சி உங்களுடைய ஐடல் வெயிட்டை நீங்கள் ரீச் பண்ண முடியும் எல்லாரோட வீட்லேயும் மிளகு கண்டிப்பாக இருக்கும் ஸோ மிளகோட டேஸ்ட் மட்டும் இல்லைங்க அதோட மனமும் வீடு முழுக்க பரவி இருக்கும் அத்தகைய மிளகை நம்ம எப்படி யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மிளகில் சுவைக்கு மட்டும் இல்லைங்க இதில் விட்டமின் ஏ விட்டமின் கே விட்டமின் சி அது மட்டும் இல்லாமல் கால்சியம் பொட்டாசியம் சோடியம் இப்படி எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது கருப்பு மிளகில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரின்னு இருக்குது இது வந்து நம்மளுடைய வளர்ச்சதை மாற்ற செயல்திறனை வந்து நல்லா அதிகரிக்க செய்யுது உடலில் கொழுப்பு சேரத தடுக்குது டெய்லி நீங்கள் உங்களோட உணவில் சிறிது மிளகு சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கொழுப்பு உடம்புல சேராமல் பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக இருக்கிற கொழுப்பையும் கரைக்க உதவுது இந்த மிளகோட காரத்தன்மை நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறையா சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கொடுக்கும் ஸோ அது மூலிமாவும் கலோரியை கண்ட்ரோல் பண்ண உதவும் நிறைய ரிசர்ச்லையும் இது சொல்லியிருக்காங்க மிளகு நம்மளோட கொழுப்புகளை குறைக்குது அப்படின்னு மிளகை நம்ம எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் நமக்கு வந்து அது எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்தாது ஏன்னா மிளகு காரத்தன்மை இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் அதை எடுத்துக்க முடியாது ஸோ தோராயமாக ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும் அதை விட அதிகமாக எடுக்கக்கூடாது எந்த ஒரு நல்லதுமே அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அதுவும் தீங்கில் தான் போய் முடியும் அதனால் அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சுன்றபடி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகில் நீங்கள் டீ போட்டும் குடிக்கலாம் டீ கொதிக்க வைக்கும்போது அதில் கொஞ்சம் மிளகு போட்டு பண்ணலாம் இல்லைன்னா க்ரீன் டீ குடிக்கும்போது அதில் கொஞ்சம் மிளகு போடலாம் மிளக சாதாரணமாக மென்று கூட சாப்பிடலாம் நல்ல வெறும் வயதில் நீங்கள் இந்த மாதிரி மிளக வாயில் போட்டு மென்று சாப்பிட்டிங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய கொழுப்புகளை குறைக்க உதவுது மிளகு கூட கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத எல்லாம் அது வெளியேற்றுது ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் தேன் கலந்து விதவிதப்பான சூட்டில் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும் உங்களோட தேவையற்ற கொழுப்புகளை அது குறைக்கும் அதே மாதிரி நீங்கள் சேலடு சாப்பிடும் போதெல்லாம் சால்ட்டு சேர்க்குற மாதிரி இந்த பெப்பரையும் மிளகையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது இந்த மிளகோட சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்குது இது நம்மளோட உடம்புல கொழுப்பை சேர்க்காம பாதுகாக்கவும் செய்யுது இந்த கருப்பு மிளகை வந்து எந்த டைமில் யூஸ் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா காலில் வெறும் வயதில் நீங்கள் இந்த மென்று சாப்பிட்டாலும் சரி இல்லை தண்ணீரில் தேன் கலந்து சாப்பிட்டாலும் சரி நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்கும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்